ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சாட்டர்டே நிகழ்வுகள், அதாவது சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர ஒரு உத்வேகத்துடன் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ராங்க் இருந்துச்சுல, மெயினாக அதை வச்சு தான் கண்டென்ட்டே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு செஷன் ஃபுல்லாகவே அந்த ப்ராங்கை வச்சு தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ முழுக்க முழுக்க ரவீந்தர் எவிக் பண்ணணும் அப்படின்றதுனால ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களை அப்படி போட்டுட்டு சும்மா அவரை வந்து அள வச்சு அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து தூக்கியிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது என்னடா அது, அப்போ ஷோ வந்து கண்டென்ட்டுக்கு நம்ம ஆடினா கூட தூக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன் தூக்குனாங்க அப்படின்றதை தாண்டி மிக்சர்ஸ் நிறையா உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் தூக்கியிருக்காங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்னால தான் மெயினாக வந்து தூக்கியிருப்பானுங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? ஓட்டிங் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து அடுத்து முடிஞ்ச ஒரு வீடியோவில் பார்ப்போம், இல்லை நாளைக்கு நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி, ஓகேங்களா? பட் இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு குறும்படம் போட்டிருக்கார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா மூணாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராங்க் பற்றின டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவர் நாலேஜபிள் பர்சன் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அதாவது சார், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், வேறு லெவலில் சார் இந்த ப்ராங்க் அப்படிங்கிறதே ரவீந்தருக்கு அவருக்காக பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டினார். அப்போ தர்ஷிகாவும் கூட வந்து ஒரு ஃபியூவலில் ஒரு ஃபயரில் வந்து ஃபியூவல் தூக்கி போட்ட மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பவித்ரா டீமில் இருக்கும்போது நாமினேஷன் சொல்லியிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன் சார், அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றி விட்றாங்க. இன்னொரு சிலர் ரஞ்சித்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொன்ன உடனே ரஞ்சித் அடி பதறடிச்சு போய் என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ரவீந்தர் கரெக்டு தானே அது கேட்குறாரு பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு, என்ன சொன்னீங்களா எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே அவர் கண் கலங்கிட்டாப்புல. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படத்தை போட்டிருக்காங்க. ஸோ குறும்படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க ரவீந்தருக்கு வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரவீந்தருக்கு என்ன தான் அழுதாலும் அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருப்பா, ஆனால் அந்த நாமினேஷன் விஷயத்தை வெளியே வந்து எனக்கு மட்டும்தான் நாமினேஷன் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் தப்பு அவர்கிட்ட, அது அவர் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. வந்து சொல்லியிருக்கோம் ஆமாங்க நானும் ரஞ்சித்துக்கும் போ விளாண்டோங்க, எங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் விளாண்டோம், இல்லை நாமினேட் பசங்களுக்கு விளாண்டோம்னு சொல்லி சொல்லியிருந்தாருனா முடிஞ்சிருக்கும். சரி, என்னென்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, யூனிட்டி, அதாவது கேர்ள்ஸுக்கு யூனிட்டி பாய்ஸுக்கு யூனிட்டி, நம்ம ஏற்கனவே காலைல சொன்னது தான், அது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ராங்க் சொன்னேன்ல, இதில் ஒரு குறும்படம் போடப்பட்டிருக்கு, சரியா? விஜய் சேதுபதி வந்து ஒரு குறும்படம், முதல் குறும்படம் போட்டிருக்காரு, அது எப்படி அது பண்ணிருக்கான்னு தெரியல. அப்புறம் சச்சனா என்ட்ரி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எப்படியும் உங்கள் கூட 100 நாள் அந்த ஃபங்க்ஷன் கேக் வெட்டுறது தான் வந்திருந்தாங்கல்ல, வீட்டில் வெட்டினீங்கல்ல, அதுக்கு தானே வந்திருந்தாங்க. ஆனால் மீடியாவில் எந்த ஒரு புகைப்படமும் இல்லை, அதுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு தனியாக கூட்டு வந்து விட்டுருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுமா பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, அது கரெக்டு தானே? ஏன்னா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வந்து நான் வந்து டைட்டில் வின் பண்ணுவேன், அது பொண்ணு இது பொண்ணு இப்போ என்ன என்ன இரு பதறாத மெதுவாக ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த வாரம் அந்த பொண்ணு ஒரு தரமான சம்பவம் பண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து விஜே, நம்ம எஸ் இருக்கார்ல, அதான் விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணுறாரு ஜெஃப்ரிக்கு, இந்த மாதிரி பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ். அது என்ன மாதிரி அட்வைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அட்வைஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து ப்ராங்க் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவீந்தர் குறும்படம் அதெல்லாம் போட்டுட்டு சும்மா வேறு மாதிரி வந்து செஞ்சுருக்காப்புல. அப்புறம் அருணுக்கு ஒரு தனியாக ஒரு செஷன் போயிருக்கு, அதாவது நம்ம அருண் இருக்கார்ல, ஏற்கனவே பிக் பாஸ் வச்சு கலாச்சிட்டு இருந்தார்ல, என்னையா சொல்கிற சீக்கிரம் சொல்லியா காரணம் சொல்லியா நாமினேஷன் காரணம் சொல்ல தெரில, ரியல் ஃபேக்கும் சொல்ல தெரில. விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி இருக்காப்புல மனுஷன், முடியவே இல்லையா, ஒரே ஓட்டம் ஓடிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது ஒன்று. அடுத்து இன்றைக்கி யாருமே சேவ் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல், ஏன்னா ரவீந்தரை தூக்கிட்டாங்க. சரி, என்ன தான் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, முதல் வாரமே சேவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுல்ல, அதனால் அப்படியே இருக்க பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவீந்தர் எலிமினேட்டட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதுக்கடுத்து இந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.